வணக்கம், வெல்கம் டு திஸ் வீக்ஸ் எபிசோட் ஆஃப் நல்ல ரிவ்யூஸும் நல்ல சினிமாவும். இவர் என்ன சொல்ல போறாருன்னு பார்க்க வேண்டியது, இப்பெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அகெயின் அதே மாதிரி நாலு முகமூடிகளுக்கு பின்னாடி இது நவீன் தர்ஷன், நவீனாஷ் ராமச்சந்திரன், கோபிநாத் ராஜேந்திரன், ஆஷாமி ஐயப்பன். இந்த வாரம் நாங்கள் பார்த்த படங்கள் வந்து அஃப்கோர்ஸ் தியேட்டரிக்கல் ரிலீஸ் எதுவுமே கிடையாது. ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்த ஒரு படமும், அப்புறம் டைரக்டோ ஸ்ட்ரீமிங்கில் வந்துருக்கு ரெண்டு படமும். ஒன்று வந்து சோக்ட், அனுராக் கஷ்யப் பண்ணியிருக்காரு, நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. ஒன்று சிண்டுக்கா பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு படம், அது வந்து ஜி ஃபைவ்ல. அண்ட் நாசிர்ன்ற ஒரு படம் வந்து யூடியூப்ல அஃப்கோர்ஸ் ரிலீஸ் த்ரூ விஆர் ஒன் அப்படின்ற ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அஃப்கோர்ஸ் திரும்பி அது வந்து எந்த ஸ்ட்ரீமிங் படம் தெரியல, பட் வந்தா கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. பேச வேண்டிய படமும் நாங்க பாக்குறோம், அதனால நாங்க பேசுறோம். இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான். இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சோக்ட். ஏன்னா அதான் வந்து அனுராக் கஷ்யப் ஒரு பெரிய பேர் அஃப்கோர்ஸ், அண்ட் அவரை ப்ராப்பராக நெட்ஃப்ளிக்ஸ் எம்ப்ரேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நிறைய படங்களில் வந்து ஆந்தாலஜி பண்ணியிருக்காரு, பட் இது ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃபில்ம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சோக்ட் அண்ட் த டாபிக் இட் டாக்ஸ் அபவுட் இஸ் டிமானிட்டைசேஷன். ஸோ அப் டு யூ, சொல்லுங்க சோக்ட் எப்படி இருந்தது? நானே ஆரம்பிச்சிடுறேன். தலையாட்டி பந்து என்ன பொம்மாது, தஞ்சாவூர் பொம்மை மாதிரி என்ன பார்த்து தஞ்சாவூர் பொம்மைன்னு சொன்னேன். ஓகே ஆஷா, லெட்ஸ் கோ ஃபார் தி டேக். சோ டிமோனடைசேஷன் பத்தின்னு சொன்னீங்க, பட் அதுவே ஆக்சுவலி ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்டா இருந்தது. டிமோனடைசேஷன் இல்ல படமா, ரெண்டுமே அது வேற விஷயம். பட் லெட்ஸ் நாட் காட் டு கோ டு தி பாலிடிக்ஸ். பட் என்னன்னா, see அனுராக் இஸ் known to be politically vocal. லைக் வந்து அவரோட படங்கள்ல நிறைய வந்து பொலிட்டிக்கல் காமெண்ட்ரி வந்து யோசிக்காம என்ன சொல்றது, பயப்படாம சென்சர்ஷிப் பத்திலாம் யோசிக்காம பண்ற ஒரு ஃபிலிம் மேக்கர். ஸோ வென் இட் கம்ஸ் டு அ ஸ்ட்ரீமிங் ஃபிலிம் வேர் அகேன் தேர் இஸ் நோ த ட்ரெடிஷ்னல் சென்சர்ஷிப் இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம்ல இன்னும் நிறைய இன்னும் அந்த இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் நினைச்சேன். அட் லாட் ஆஃப் பீப்புள் ஐ திங்க் பிலீவ் ஸோ. பட் ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்பாகவே இருந்தது. ஏன்னா சி அந்த படத்துக்கு அது சென்ட்ரலான ஒரு இது கிடையவே கிடையாது. சென்ட்ரல் கான்ஃப்ளிக்ட் இஸ் சரிதா, ஹூ இஸ் பிளேட் பை சயாமிகர். அவங்களோட ஸ்ட்ரகிள், அவங்களோட செல்ஃப் அக்செப்டன்ஸ், அதுதான் படத்தோட மையமாகவே இருந்தது. ஸோ வந்து அதுவே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டாக இருக்குது. ஐ ஐம் நாட் ஷுர் இஃப் இட்ஸ் ப்ரமோஷனல் மிஸ்டேக்கா, இல்லை வந்து அனுராகே வந்து இல்லை லெட்ஸ் ஹோல்ட் பேக்னு யோசிச்சாரா அப்படின்ட்டு தெரியல. And also, but the writing was very chaotic, extremely chaotic. Like, when until the demonetization happens, or at least or streamline a poetry, okay, either is a prachana, characters introduced aranga, either. But after that, it just goes haywire. Like, you do not know where the film is going, what the film is going, and the climax is again a big letdown. Like, Vikramam padamai takkanu happy ending nu mushtanga. ராதிகா அப்டே கூட பேசிட்டு இருக்கிறப்போ Indians are being more represented, you know, Indian Americans, Indian, like NRIs basically. So, அப்படி இருக்கிறப்போ she said, அந்த மாதிரி வைக்கிறதுக்கான யூஸ்வலா ஒரு காரணம் இருக்கும், அது இல்லாம இருக்கணும். Only then we actually know that it's good representation, you know, because there's absolutely no reason for it to be there. அந்த மாதிரிதான் நான் வந்து பாம்பேல இருக்கிற தமிழியன்ஸும் பாக்குறேன். Like வந்து I've been there for some time, so you know the kind of population, South Indian population that lives there. இங்கில வந்து ரோஷன் மேத்யூஸ் பிளேஸ் அ தமிழ் ஸ்பீக்கிங் மும்பை லிவிங் பர்சன் அண்ட் ஹி கிராஜுவலி ஜஸ்ட் கோஸ் இன் டு தமிழ் அப்பப்போ. ஸோ தட் சம்திங் தட் ஐ குட் ரியலி ரிலேட் டு, பிகாஸ் ஹிந்தி கொஞ்சம் சுமாராக தெரிஞ்ச ஒரு பர்சன் நான் பாம்பேல எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். எஸ்பெஷலி லைக் வேர் தேர் ஆர் பிளேசஸ் வேர் யூ ஜஸ்ட் டோன்ட் கெட் த வேர்ட்ஸ். ஸோ அண்ட் தேர் வாஸ் நோ ரீசன் ஃபார் ஹிம் டு பிளே அ சவுத் இந்தியன் கேம். Correct. Yeah, it could be anybody. Exactly. Centralia. So that I really liked. And the film had a lot of smaller, very well, very interesting moments actually. So in the promotions, பத்தி ஆஷா சொல்லிட்டு இருந்தது ஆட் பண்ண நினைக்கிறேன். லைக் நம்மளோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூல அவர் பேசின கான்டென்ட் எப்படின்னா வந்து லைக்
சில ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ரூலிங் பார்ட்டியோட அஜெண்டா தாங்கி சில படங்கள் வர்றது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அஜெண்டா இல்லாட்டி வந்து ஒரு 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 கருத்தை மட்டுமே வந்து திணிக்கிற ஒரு படமா விஷயமா தோணுதோ, என்னோட கருத்துக்களும் என் படங்கள்ல வந்து தொடர்ந்து வர்றப்போ அது அப்படி தோணிடக்கூடாது. என்னோட படங்கள் எல்லாம் மெசேஜ் ஃபில்மா தோணிட்டா அது வந்து கேரக்டர்ஸா பார்க்கப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரு அனுராக் சொல்லியிருந்தாரு. ஸோ ஏன்னா வந்து இந்த படத்துல வர சரிதா வந்து அனுராக் கிடையாது, அண்ட் இப்ப இருக்கிற அனுராகே வந்து ஒரு பிளாக் ஃப்ரைடேல இருந்த அனுராக் கிடையாது. ஸோ எனக்கு இருக்கிற வந்து ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்க, எனக்கு இருக்கிற கதாபாத்திரங்கள் மூலியமா நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கொண்டு வந்துட்டேன்னா அது எல்லா படமும் ஒரே படங்கள் மாதிரி ஆயிரும். அது எனக்கு பிடிச்ச ஒரு படமா இருந்தாலுமே எனக்கோட கதாபாத்திரங்கள் வந்து செத்துருன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இது கோர் ரைட்டர்ஸுமே அது கோர் ரைட்டர்ஸோட சேர்ந்து எழுதியிருக்காரு. ஸோ எழுதுறப்போ வந்து சொல்லி வச்சிருந்தாரா எல்லார்ட்டையும் வந்து நீங்க பாத்துக்கோங்க, லைக் இது வந்து எல்லாமே எல்லா முகமே அனுரோக மாதிரி தெரிஞ்சுட்டு அந்த படம் வந்து நான் யோசிச்ச படமா இருக்காது. ஸோ அது மட்டும் பாத்துக்கோங்க, நான் அதான் பண்ண போறேன், நான் பண்றப்பெல்லாம் வந்து என்ன பிடிச்சி நிறுத்தி வேணாம்னு மட்டும் சொல்லியிருக்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி தட்ஸ் ட்ரூ. ஏன்னா வந்து ஒரு ஒரு ரெப்ரஸன்டேஷன் படம்னு வரப்போ நம்ம சர்டன் ஐடியாலஜி மட்டும் தான் வரணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படி கூட இல்லை, ஆனா அதையும் பண்ணல. அதுதான் பாயிண்டே, லைக் யூ டு நாட் நோ வேர், அட்லீஸ்ட் லைக் நீங்க படம் பாத்துட்டீங்க, ஸோ யூ ப்ராப்ளி கெட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. என்னன்னா என்ன சொல்ல வருது அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறப்போ இட்ஸ் அ பிக் க்வெஸ்சன் மார்க். தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஓகே இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ. அகைன் திஸ் இஸ் அகைன் நாட் என்ன சொல்றது, ஒரு படம்னா ஏதாவது சொல்லி ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் கன்சிங் தட் இட்ஸ் ட்ரைங் டு சே சம்திங், இட்ஸ் பெட்டர் இஃப் இட்ஸ் கிளியர் வித் இட். அது எவ்வளவு தூரம் சொல்லுதுன்றதும் வந்து எக்ஸாக்ட்லி. ஸோ அகைன் சோக் பேசணும் எவ்வளவு தூரம் சொல்ல வருதுன்றது. அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்த எடுத்து முன்னிலைப்படுத்துற ஒரு படமா தான் சிண்டுக்கா பர்த்டேவும் இருக்கு. ஜி5ல ஸ்ட்ரீமிங், இது 2017-18 வந்து எடுத்த படம். ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ் வந்து இப்போ தான் ஸ்ட்ரீமிங்க்கு வந்துருக்கு. லிமிடெட் ரிலீஸ் நிறைய சிட்டிஸில் அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆச்சு, பட் அது எடுத்து வைக்கிற ஒரு கான்செப்ட் வந்து நமக்குலாம் ஒரு பழக்கப்பட்ட கான்செப்ட் தான். இப்போ போன வருஷம் ஜோஜோ ராபிட் பார்த்த எல்லாருக்கும் வந்து இந்த கான்செப்ட் வந்து ரிலேட்டபிளாக இருக்கும். ஏன்னா சின்ன பசங்களோட பார்வையில் வார் வயலன்ஸ் ஒரு பிளட்ஷெட் அப்படின்றது வந்து சின்ன பசங்க பாருங்க எப்படி இருக்கும், அவங்க எவ்வளோ ஈஸியாக அதை எடுத்துக்கிறாங்களா, இல்லை வந்து எடுக்க வேண்டிய நிலைமையில் அவங்களா இருக்காங்க அப்படின்ற ஒரு கமெண்ட்ரியாக தான் வந்து ஜோஜோ ராபிட்டும் இருந்துச்சு, இந்த படமும் இருக்கு. அஃப்கோர்ஸ் நிறைய சப்டெக்ஸ்ட் இருக்கும், நிறைய லேயர்ஸ் இருக்கும், இது என்ன சொல்ல வருது அஃப்கோர்ஸ் எல்லாம் வேற அதாவது நாஜி இது இருக்கு, அதை நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்து கம்பேர் பண்ணுறது அஃப்கோர்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ இந்த படம் வந்து ஒரு 2004 ஆரம்பிக்குது. இட் இஸ் செட் இன் ஈராக் அண்ட் அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் ஒரு வருஷமா அங்கே இருக்காங்க. ஸோ அங்கே நடக்கிற ஒரு சின்ன ஒரு இதுதான். இப்போ நான் என்ன நினச்சேன்னா ஒரு விசு மாதிரி ஒரு டைரக்டர் அவர் வந்து இந்த படத்தை எடுத்தார், ஒரு வார் டைமில் வந்து ஒரு படம் எடுத்தால் இப்படி தான் எடுத்துருப்பாரோ, ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டில் முடிச்சுட்டு. ஸோ நீங்களாம் பார்த்துருக்கீங்க இந்த படத்தை. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் யூனோ சின்ன கான்செப்ட் ஒரு மேக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்குறாங்க, பட் லிமிட்டடாக வைக்கிறது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபார் அ சப்ஜெக்ட் டு ஃபார் அ மெசேஜ் டு கோ ஃபார் நோ ஃபார். ரிலீஸ் ஆச்சு, நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம். அண்ட் டு ஆட் டு வாட் எவர் யூ செட், ஒரு மேக்ரோஸ்கோபிக் லெவலில் எடுக்கிறது இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸின்னு நினைக்கிறேன். பட் வாட் தேவ் டன் ஹியர் இஸ் ஒரு பேக்ட்ராப் இது பண்ணிட்டாங்க, செட்டப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பேக்ட்ராப்பில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டோரி, சின்ன ஸ்டோரி இது சின்னதுன்றது நிறைய விஷயத்துக்கு ஒரு அஜெக்டிவாக யூஸ் பண்ணாங்க. ஏன்னா எல்லாமே சின்னதாக இருக்குது, ரைட் ஃப்ரம் த ஸ்கேல், பட்ஜெட் ஆஃபீஸாக சின்ன கம்மியாக தான் இருந்திருக்கும். அவங்க சொல்ல வர விஷயம் ஆனால் ரொம்ப பெருசு. ஒரு குடும்பம், குடும்பத்தில் ஒரு ஒரு குழந்தைக்கு பர்த்டே, அந்த பர்த்டே சுற்றி நடக்கிற கதைகள், அந்த டு பி வெரி ஆனஸ்ட் அவனை பர்சனல் லெவலில் கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு. பர்த்டேஸ் ரூயின் ஆகுது, ஏன்னா எனக்கு கடைசியாக ஒரு 2-3 வருஷமாக வந்து பர்த்டே ரூயின் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு தடவை ஃப்ளட் வந்துச்சு, ஒரு தடவை ஒரு பெரிய தலைவர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இது மாதிரி இருக்கப்போ நான் அப்படி தான் ஆரம்பித்தேன், ஓகே நமக்கு ரொம்ப ரிலேட்டபிளான விஷயமா இருக்கே அப்படின்னு அப்படி போயிட்டு இருக்க பார்த்தா அந்த பர்த்டே ஏற்கனவே அந்த குழந்தைக்கு முன்னாடி பர்த்டே கொஞ்சம் மோசமாக போயிட்டு இருக்கு. ஜாம்பி வருதுன்றாங்க. வெளியிருந்து பாக்குறப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சாதாரணமான ஸ்டோரி சொல்லிடலாம், பட் அது உரிக்க உரிக்க வெங்காயம் மாதிரி உள்ள லேயர்ஸ், 1000+ லேயர்ஸ் போயிட்டே இருக்கு. மக்கள் நம்மள மேலே நம்ம மேலே வச்சிருக்க ஸ்டீரியோ டைப்ஸ், நம்ம அடுத்தவங்க மேலே வச்சிருக்க ஸ்டீரியோ டைப்ஸ், த வே திங்ஸ் ஹேப்பன் பேக் இன் ஈராக், அந்த வருஷத்துக்கு முன்னாடி சதாம் ஹுசேன் இறந்ததுலேருந்து என்ன ஆச்சு, எப்படி மக்கள் ட்ரீட் பண்ணப்பட்டாங்க, லோக்கல்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க, அங்கே இருக்க ஃபாரினர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க, என்ஆர்எஸ் எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்குது. பட் அதையும் தாண்டி நம்ம மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அந்த குழந்தையோட ஆஸ்பெக்ட்லேருந்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த குழந்தைக்கு என்ன தெரியுது, அந்த குழந்தை எப்படி இதை
அப்சர்வ் பண்ணுது, அதுல இது என்ன எடுத்துக்குதுன்னு பாக்குறப்போ இட்ஸ் அ வெரி ஹார்ட் வார்மிங் ஸ்டோரி, இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ரிட்டர்ன் ஒன் என்ன பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அந்த மைன்யூட் டீட்டெயில்ஸை கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டம். மேலோட்டமா வந்து வார் நடக்குது, சாகுறாங்க, இவங்க தப்பிக்கிறாங்கன்றது கொண்டு போறது ஈஸி. அதுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ், கோர் எமோஷன்ஸ், அதுவும் ஒரு குழந்தையோட எமோஷன்ஸ், அது சுத்தி நிறைய நடக்குது. பட் அந்த குழந்தைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வருஷமா நான் கேக் வெட்டிடுறேனா அப்படின்ற ஒரு இயக்கம் தான், லைக் ஹேஷ்டாக் ப்ரையாரிட்டிஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு அந்த குழந்தைக்கு. ஸோ அந்த ஃபீலிங், அந்த அந்த ஃபீலிங்கை கேப்சர் பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ திங்க் நவீன் பத்தி, பட் அஃப்கோர்ஸ் இந்த இந்த மாதிரி படங்கள் வந்து என்ன சொல்ல வருதுன்ற கருத்து ரொம்ப முக்கியமாக படுறோம், பேசப்படுறது வந்து இருக்குது. ஸோ இந்த கருத்து வந்து ரீச் ஆச்சா, அண்ட் இந்த கருத்து இப்படி தான் இப்படி இப்படியும் சொல்லலான்ற ஒரு மாதிரியான ஒரு விஷயம் தானே இது? ஆமாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் ஒரு ஃபில்ம் மேக்கர்ஸோட ஒரு நான் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு என்னன்னா, நம்மளுக்குள்ள ஒரு ஹோப்பு விதைக்கிற வந்து நிறைய பேரில் ஒரு முக்கியமான ஒரு மீடியமாக சினிமாவை நான் பார்க்குறேன். நம்மளுக்கு வந்து சினிமா வந்து நான் ஒரு பெரிய எஸ்கேப்பாக பார்க்குறேன் நான் ரியாலிட்டியிலேருந்து. இந்த படத்துல சொல்லப்படுற கதை எல்லாத்தையும் மீறி அந்த படத்துல ஒரு ஒரு சாகாத ஒரு ஹோப் இருக்கு, லைக் தப்பிச்சிடலாம், இருக்க முடியும், தட்ஸ் லைஃப் ஆஃப்டர் எவ்ரி திங்கிறது. எல்லாருமே வந்து அந்த சூழ்நிலை இருந்தாலுமே வந்து அட்வைஸா இல்லாம தங்களோட வாழ்வியல்ல அதை வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள் பாக்குறப்போ, அண்ட் குறிப்பா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல அந்த மாதிரி ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு படங்கள் பாக்குறப்போ ரொம்பவே வந்து நிம்மதியா இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா பேசுற மொழி வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி பேசுறாங்க, அரபிக் பேசுறாங்க, இங்கிலீஷ் பேசுறாங்க, நம்ம எதுவுமே தாய்மொழி கிடையாது. எடக்கு கதை நடக்கிற இடம் ஈராக்கு, நடந்த காலகட்டம் இது கிடையாது. பட் நம்மளுக்கு அது ஒத்து வர, நம்மளுக்கு ரிலேட் பண்ண முடியுது இல்ல. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்க நல்லவரா இருந்தீங்கன்னா ஏதோ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், நீங்க கைண்டா இருந்தீங்கன்னா ஏதோ உங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி படங்களோட தேவை அதிகமா இருக்குன்னு நான் பாக்குறேன். நம்ம ரியலிசம் காட்டுறோம், ரொம்ப ராவா காட்டுறோம்னு சொல்லிட்டு ரொம்ப பெசிமிஸ்டிக்கா மாறிட்டு இருக்கோம் உலகன்றது எனக்கு பர்சனலா ஒரு பயம். எல்லாம் நல்லவனு இப்ப நியோனாயர் ஜான்ரா எடுத்துக்கிறோம், நல்லது பண்ணாலும் சாவதான் போறன்ற மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கு. ஓகே, அது ஒரு ஸ்டைலு, பட் அது அது கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சோன்ற எனக்கு கவலை இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கறது வந்து ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு. அண்ட் ஐ பர்சனலி ஃபீல் நம்மளோட எல்லா சூப்பர் ஹீரோ படம் மன்னிக்கணும், எல்லா கமர்ஷியல் படங்களுமே வந்து இந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக வந்துச்சுன்னா போதும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து குடும்பத்தை காப்பாத்துறதுன்றதுதான் நீங்க ஒரு ஒரு செக்ஸிஸ்டா பேசல, ஒரு ஒரு ஃபேமிலி மேனோட மிகப்பெரிய வந்து ஹீரோயிசமே அவன் குடும்பத்தை காப்பாத்துறது தான். எங்க அப்பா யாரு தெரியுமான்னு சொல்ற ஒரு பையனோட கெத்து இருக்கு பார்த்துருக்கீங்களா, அதை ஒரு அவர் அப்பா கொடுத்தாலே போதும் அவர் ஹீரோ. அது அது அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட மிகப்பெரிய நம்மளோட ஹீரோஸா பார்க்கப்படுற எல்லாருமே அது அது பண்ணிட்டாங்களான்னே அவங்களோட இமேஜோ இல்லை வர்த்தக ரீதியாவோ அது பெரிய ஒரு வரவேற்பை பெறும்னு நினைக்கிறேன். சமுதாயத்தை காப்பாத்த வேணாம், நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு காலனியை காப்பாத்த வேணாம், உங்க தெருவை காப்பாத்துங்க, உங்க வீடை காப்பாத்துங்க, லைக் அதுல இருக்கிற இஷ்யூஸ் சார்ட் அவுட் பண்றது நாங்க பார்க்கணும்னு பார்த்தாலே போதும்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. பட் அகைன் இந்த படம் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன், இப்போ ஏன் இப்போ நாங்கள் தமிழ்ல ஹிந்தி படம் பத்தி பேசுறோன்றது வந்து கேட்கலாம். ஏன்னா தமிழ் படம் வந்து பேசுனீங்க, ஓகே நான் கேட்டுக்கிட்டோம், இங்கிலீஷ் பத்தி பேசுனீங்க மன்னிச்சிட்டோம், இப்போ ஹிந்திலாம் பேசுனீங்கன்னா நாங்க ஏன் பார்க்கணுன்ற ஒரு கேள்வி வந்து ஒரு நியாயமாக தான் நான் பார்க்குறேன். அது என்னன்னா வந்து இப்போ சப்டைட்டில்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து வந்திருக்கு, நம்ம நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். கொரியன் படம் பத்தி நம்ம அவ்வளோ பேசும்போது நம்ம ஊர்ல இருக்கிற படங்கள் பத்தியும் நம்ம பேசணுன்றதுக்காக நாங்கள் நினைச்சு பண்ற விஷயம் தான் அது. அண்ட் இது ரெண்டுமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு, அண்ட் ஒரு காமன் லைன்ஸ் நிறைய இருக்கு, நம்ம லைட்டாக இன்னும் கொஞ்சம் நிறைய சினிமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு அதுல ஒரு சாயல் தான் நாங்களும் அதை பத்தி பேசுறதுக்கான விஷயமும் நான் நினைக்கிறேன். இல்லை தமிழ் கண்டென்ட் வந்தாலும் நாங்கள் இனிமேல் ஹிந்தி மற்ற லாங்குவேஜஸ்க்கும் நாங்கள் வந்து ஸ்லோவாக, ஏன்னா நாங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்லையும் எல்லா சோஷியல் மீடியாலையும் வந்து இந்த படங்கள் பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம தமிழையும் தாண்டி நிறைய படங்கள் பார்க்குறோம் அப்படின்றது வந்து இந்தியா இந்தியன் சினிமாக்குள்ளேயே நம்ம இவ்வளோ படம் பார்க்குறோன்றது வந்து எனக்கு வந்து நல்ல விஷயமா படுது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வை வி ஆர் ஆல் ஹியர் டாக்கிங் அபவுட் இட். அண்ட் இப்போ நம்ம நீங்கள் ரா ரியாலிட்டி பற்றி பேசுனீங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நாசிர் அப்படின்ற படம் வந்து டைரக்டர் அருண் கார்த்திக் எடுத்திருக்கிற படம் எனக்கு ஃபர்ஸ்ட் அதான் ஃபர்ஸ்ட் படிச்சு ரா ரியாலிட்டி. ஆனால் அங்கேயும் ஒரு அழகான கதை இருக்கு, ஒரு ஒரு அழகான ஒரு ஃப்ளோ இருக்கு. அண்ட் என்ன பேசுறாங்க, என்ன எதை பத்தி பேசுறாங்கன்றது வந்து தீர்க்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படத்துலையும் ஆல்மோஸ்ட் இது எண்ட் வரைக்கும் இருக்காது. அது அஃப்கோர்ஸ் எண்டிங் வந்து எப்படி நீங்க பாக்குறீங்கன்றது வந்து ஒரு ஒருத்தவங்களோட சினிமா ரசனை சினிமா பாக்குறதுல மாறும். But I think we should talk about Nasir because பார்க்குறவங்க எல்லாம் பாராட்டுற படமா இருக்கு. அண்ட் நீங்க முன்னாடியே பார்த்துருந்தீங்க இந்த படத்தை. அண்ட் மோர் தென் த ஃபிலிம் ஐ வாண்ட் டு ஆஸ்க், நீங்க அப்பா பார்த்தது ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் தான் இருந்திருக்கும், அப்பாவோட தான் பார்த்துருப்பாங்க, இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நிறைய ரியாக்ஷன்ஸ் வருது.
ஸோ நீங்கள் அப்போ அந்த படத்தை பார்த்ததுக்கு ரியாக்ஷனும் இப்போது மற்றவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது, ஸோ இந்த படம் பற்றி வாட் யூ திங்க் ஃபார் திஸ் ஹோல் டூ இன் டிஃப்ரெண்ட்? பர்சனலாக ஐ ஒன்லி ஃபெல்ட் ஹாப்பி பிகாஸ் எனக்கு வந்து எப்படின்னா லைக் நான் பார்த்த டைமில் வந்து இட் கேம் அஸ் பார்ட் ஆஃப் மாமியோட ப்ரீமியர். ஸோ வந்து ஐ திங்க் அரௌண்ட் 700 பீப்புளுக்கு தான் வந்து ஆக்சஸே கிடச்சிது. ஸோ தி தி படம் பாக்குறத விட அதை பத்தி பேசுறது ஒரு தனி சந்தோஷங்க. அது வந்து அதுவும் நமக்கு பிடிச்ச படம்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்காவது பிடிச்சிருச்சுன்னா அவங்க கூட உட்காந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் டிஸ்கஸ் பண்றது. ஏன்னா லைக் நோ மேட்டர் வெதர் இஃப் யூ ஹாவ் தி சேம் ஒப்பீனியன்ஸ் ஆர் நாட், இட்ஸ் ஸ்டில் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங் டு ஜஸ்ட் டாக் அபவுட் இட். லைக் ஏன்னா வந்து நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம், அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க, புது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும், புது டீடைல்ஸ் நம்ம நோட் பண்ண அவங்க நோட் பண்ணிருப்பாங்க, அதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்றது, அதுவே ஒரு நல்ல ஃபீலிங். அது வந்து இப்போ எனக்கு ஐ எம் கெட்டிங் மோர் ஆஃப் தட் பிகாஸ் அ லாட் ஆஃப் மோர் பீப்புள் ஹவ் வாட்ச்ட் த ஃபிலிம். அண்ட் வந்து படத்தை பத்தியும் சொல்லணும்னா, அருண் கார்த்திக் ஐ ஃபீல் இஸ் அ டேலண்ட் தட் வி ஷுட் செலிப்ரேட் மோர். ஏன்னா வந்து சிவபுராணம் அவரோட ஃபர்ஸ்ட் படம், அதுல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே யூஸ்வலா வந்து கதை கதைன்னு ஒன்று சொல்லிட்டே இருப்போம். லைக் நம்ம இங்கேயும் நிறைய பேசியிருக்கோம், என்ன என்ன சொல்ல வருது இந்த படம், கதைனா என்ன அப்படின்னு. அந்த 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 என்டையர் திங்கே அவர் அந்த படத்துல வந்து உடைச்சிருப்பாரு. லைக் தேர் இஸ் நோ டேஞ்சபிள் ஸ்டோரி டு தட் ஃபிலிம், இட்ஸ் ஜஸ்ட் ஒன் போட்டோகிராஃபர் ஹூ இஸ் ஜஸ்ட் அப்சஸ்ட் வித் திஸ் ஒன் போட்டோ அவரோட வாழ்க்கையில சில நாட்கள், அவ்வளவுதான். ஸோ அதுல கதைன்னு எதுவுமே இல்லை. ஆனா அந்த படத்துல இருக்கிற கிராஃப்ட் இஸ் சோ பியூட்டிஃபுல், சோ என்ன சொல்றது, என்கேஜிங் தட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நான் உட்காந்து பாக்குறேன். சம்திங் அபவுட் தட் ஃபிலிம் இஸ் என்கிராசிங்கிற அந்த அந்த ஃபீலிங் கண்டிப்பா வந்துடும். அதுவும் திஸ் டைம் சேயிங் என்ன சொல்றது, பீப்புள் உலக சினிமா நான் நிறைய பார்க்காத ஒருத்தங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இதுல இருந்து சொல்றேன். நாசர்ல வந்து ஹீஸ் கம் அ ஸ்டெப் ஃபார்வர்ட். லைக் வந்து நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு சின்ன ஒரு அழகான கதை இருக்கு. அண்ட் வாட் ஐ சி அஸ் தி காமனாலிட்டி பிட்வீன் சிண்டுகா பத்ரி அண்ட் திஸ் அண்ட் இன்ஃபேக்ட் ஈவன் சோக்ட் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய சம்பவத்துல ஒரு சின்ன 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 இன் டர்ம்ஸ் ஆஃப் சைஸ் சின்ன விஷயத்த வந்து அந்த நரேட்டிவா சொல்றது. ஏன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு, இப்போ நம்ம ஜென்ரலா வார் பத்தி பேசும்போது சொல்லுவாங்க கண்ட்ரிஸ் ஃபாட்னு சொல்லுவாங்க, அந்த கண்ட்ரில இருக்கிற சோ மெனி பீப்புள் மறைஞ்சு போயிடுவாங்க. தட் இஸ் ஆக்சுவலி மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ரெண்டு ரெண்டு கண்ட்ரி சண்டை போடுது அப்படின்னு சொல்றோம், ஆனா எத்தனை உயிர்கள் போயிருக்கு. அந்த என்ன சொல்றது, மைக்ரோஸ்கோபிக்கா நம்ம பார்த்தோன்னே தி லாஸ் இஸ் சோ மச், தி ட்ராமா இஸ் சோ மச், தி நரேட்டிவ் இஸ் சோ மச். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க வந்து ஒரு ஒரு கம்யூனல் பிரச்சனைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி, ஒருத்தர் ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி கூட இல்லை ஒருத்தர். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இட் ஆல்வேஸ் கீப்ஸ் அட் அ டிஸ்டன்ஸ். லைக் வந்து இந்த லாஸ்ட் ஃப்ரேம் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க, ஐ அம் நாட் கன ரிவீல் எனி திங், ஆப்வியஸ்லி. பட் அந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் நமக்கும் அந்த கேரக்டருக்கும். டிஸ்டன்ஸ் இன் த சென்ஸ் நம்மளை வந்து அவர் திணிக்க மாட்டார், அவருக்கு நீங்க இது பண்ணணும்னு. ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ பேரல் அபவுட் ஹவு வி சீ தீஸ் திங்ஸ் இன் ரியல் லைஃப். நமக்கு நடக்கிற வரைக்கும் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, எல்லாமே நம்ம தூரத்துல இருந்து தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த என்னெல்லாம் நடக்குதோ, ஆனா நம்ம அதுக்கு என்ன பண்றோம் முழு பண்றதில்ல. ஸோ அதுதான் இட் ஹிட் மீ அ லாட் வென் ஐ வாட்ச் நாசர். அது எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் ஃப்ரேம்ல வந்து இந்த கேமரா ஹோல்ட் ஸ்டில், இட் கேவ் மீ அ லாட் டு தாட் அப் திங்க் அபவுட். லைக் வந்து தூரத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்மளை சுத்தி நடக்கிறது எல்லாமே நமக்கு தெரியுது, என்ன பண்றோம், அது நம்ம இதுக்குள்ள வந்தாதான் பண்ணணும்னு இருக்கா, இல்ல ஏதாவது பண்ண முடியுமா, லாட் ஆஃப் தீஸ் தாட்ஸ். கிராஃப்ட் வைஸ் ஆல்சோ சொல்லி ஆகணும், ஐ மீன் திஸ் ஃபிலிம் வாஸ் என்டையர்லி ஷார்ட் இன் 675 ரைட், அண்ட் தி சினிமாட்டோ இஸ் பியூட்டிஃபுல். நரிகே பேசின விஷயம் அது 4:3 அஸ்பெக்ட் ரேஷியோ எடுத்தது, அண்ட் ஆல்சோ அது வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஐ இன்டர்பிரட்டட் இன் a way as in இட்ஸ் அ வெரி சிம்பிள் ரேஷியோ. பழைய படங்கள்லாம் அந்த ரேஷியோவில் தான் வரும். அண்ட் த ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ ரொம்ப காலமாக இருக்கிற அதே ப்ராப்ளம் தான். என்ன சொல்றது, இட் இஸ் கைண்ட் ஆஃப் அண்ட் ஓல்ட் ஸ்டோரி பீங் செட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன். லைக் இட் வாஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கதை வேணா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி செட் பண்ணியிருக்கலாம். ஐ எம் நாட் ஷுர், எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் விச் இயர் இட் வாஸ் செட் இன், பட் இட்ஸ் பின் தேர் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ அதை சிம்பாலைஸ் பண்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஸோ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ்லி திங்ஸ் டு டாக் அபவுட் ஆக்சுவலி. ஐ டோன்ட் நோ இஃப் இட் வில் கம் அகைன் ஆன் எ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம், ஐ ஹோப் இட் டஸ். ஐ ஹோப் இட் டஸ் டூ. அண்ட் இட் இஸ் இட் ஐ ஹோப் அ லாட் ஆஃப் மோர் பீப்புள் வாட்ச் இட். ஏன்னா நவீன் சொன்ன மாதிரி சில விஷயங்களை சில விஷயம் மாதிரி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன சொல்றது, லைக் இமோஷன்ஸை இது பண்றதோ இல்லை ஒரு கேரக்டரை வந்து
கெத்தா பாக்குறதுக்கோ நிறைய விதங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் வந்துச்சு எனக்கு. கோபி, இப்போ பேசும்போது கிராஃப்ட் பத்தி பேசணும், படத்தோட லுக் அண்ட் விஷுவல்ஸ் சவுண்ட் எஃபெக்ட் பத்தி பேசணும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? பிகாஸ் நாசர் வந்து ஒரு ஏன் உங்களுக்கு கேட்குறேன்னா, நம்ம நிறைய ஜனரஞ்சகமான படம் பார்த்துட்டு நம்ம வளர்ந்துருக்கோம். நமக்கு ஈஸியாக ரிலேட் பண்ண முடிஞ்சது வந்து அந்த மாதிரியான ஒரு படங்கள் தான். இப்போ நம்ம திடீர்னு நாசர் மாதிரி ஒரு படம் பார்க்குறோம், வேர் சொல்லுவாங்க இஸ் நத்திங் ஹேப்பனிங் பட் தி டெல் ஸோ மச்ன்ற மாதிரி பெருசாக நடக்கல. ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு நாளோட கதை. ஸோ நம்ம இந்த மாதிரி ஜனரஞ்சகம்லாம் பார்த்துட்டு ஒரு ப்ராப்பர் சினிமா அந்த அப்படி கன்சியூம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? I was actually thinking the same இப்போ ஆஷா பேசிட்டு இருந்தப்போ. ஃபார் எக்ஸாம்பிள், டேரக்டரோட முதல் படம் சிவபுராணம் எனக்கு வந்து அந்த படம் ஏஸ்தட்டிக்காக பார்க்குறப்போ அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஒரு ஜனரஞ்சகமான படம் பார்த்து வளர்ந்த பையனாக பார்க்குறப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு கேரக்டர் வந்து நாலு பேரை தூக்கி போட்டு ஊரை காப்பாற்றணும் உடலை காப்பாற்றணும் இல்லாட்டியும் கூட லாஸ்ட்டில் எனக்கு ஒரு பே ஆஃப் இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். லைக் எதை நோக்கி கதை நகருது, என்ன சொல்ல வரீங்க நீங்கள், வாட் ஆம் ஐ கெட்டிங் அவுட் ஆஃப் திஸ் ஃபிலிம் பார்த்து முடிக்கிறப்போ, சோகமாக ஒரு எண்டிங் இருக்கா, ஹாப்பியாக ஒரு எண்டிங் இருக்கா, டிட் தி ஹாப்பி லிவ் எவர் ஆஃப்டர், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் தான் அந்த படம் வந்து முழுமையான ஒரு படமாக பார்த்து வளர்ந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. ஸோ அந்த படம் எனக்கு பெருசாக செட் ஆகல, டு பி வெரி ஹானஸ்ட், ஆஸ் அ ஸ்டோரி ஆஃப் ரெஸ்பான். அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் பார்க்குறப்போ இந்த படத்தில் ஒரு லாஸ்ட்டில் வந்து ஒரு பே ஆஃப் இருக்குது, இட் கம்ஸ் அ ஃபுல் சர்க்கிள் அப்படின்னு நினைக்கிறப்போ தட் மேக்ஸ் இஸ் அ மோர் என்ஜாயபிள் ஃபிலிம் டு மீ. கீப்பிங் ஆல் த அதர் ஆஸ்பெக்ட்ஸ் அ பார்ட், ஆஸ் அ ஸ்டோரி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றப்போ இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்ல வராங்க கம்பேர்ட் டு சிவபுராணம். ஒன்லி அஃப்கோர்ஸ் வி கேன் டாக் அபவுட் வாட் தேர் ட்ரைங் டு சே அஸ் வெல், பட் இங்கே எனக்கு இன்னும் அப்பரண்டாக தெரியுது என்ன சொல்ல வரீங்க. இதில் ஒரு முழுமை இருக்குது, அந்த முழுமை எனக்கு ரொம்ப எதை எதாவது பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்களோ தட்ஸ் அ டாபிக் தட் வி ஹவ் சீன் அ லாட் ஆஃப் டைம்ஸ். அண்ட் சொன்ன மாதிரி லாஸ்டர் அண்ட் சோக்டா இருக்கட்டும், பீட் சிண்டு கபர்டே ஏற்கனவே நடந்த சம்பவங்களை மையமாக வச்சு எடுக்கப்படுற ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட். ஸோ அந்த இன்சிடெண்ட் வந்து பாதிக்குதா இல்லையான்றது அடுத்த விஷயம், பட் அந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறதே வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதே வந்து இட்ஸ் குவாட் அ சேலஞ்சிங் திங். அண்ட் ஃபேக்ட் தட் தன் இட் இஸ் அ பிரில்லியன் திங், ரொம்ப ஒரு அழகாக ஒரு ரொம்ப ஒரு யதார்த்தம்ன்ற வார்த்தை நம்ம அடிக்கடி நம்ம ரிவ்யூவில் யூஸ் பண்ணுவோம், அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு நம்ம யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். பட் இதோட யதார்த்தமாக ஒரு ஒரு கதையை சொல்ல முடியுமான்றது தான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் நான் சொல்லுவேன். ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறாங்க, ரொம்ப சாதாரணமான கேரக்டர்ஸ், நம்ம டே எவ்ரிடே நம்ம பார்க்கக்கூடிய பாய் நெக்ஸ்ட் டோர்னா சொல்லுவோம் தெரியுமா, இது வந்து பாய் இன்னொரு ஹவுஸ் மாதிரி தான் ஒரு கேரக்டர், அந்த பாயே நீதாண்டா அப்படின்ற ஒரு பாய் தான் வேறு பெரிய காப்பி. சரி ஓகே. ஸோ அவரோட வாழ்க்கை, அவர் ஒரு டெய்லி சந்திக்கிற மக்கள், ஜாலியாக போயிட்டு இருப்பார், ஒருத்தர் கூப்பிட்டு நம்ம பாத்ரூம்லாம் வச்சு வாங்க லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு ஃபைன் மூமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு இடத்து ஒரு ஹாஸ்டலுக்கு போக பார்ப்பாரு, வெளியில் வந்து என்னடா தம் அடிக்கணும்னு ஒரு வாட்ச்மேன் கேட்பாரு, அப்புறம் அதே வாட்ச்மேனோட சேர்ந்து உட்காந்து ஒரு ஸ்மோக் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேயாஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கம்பேர்ட் டு த வாட் யூ கோனா சீ அட் தி எண்ட். அண்ட் எஸ்தெட்டிக் வைஸ் ஆப்வியஸ்லி சினிமாடோகிராஃபி ஆர் பின் எடுப்பார்னு சொல்லி ஃபஸ்ட் படத்திலே காமிச்சார். இந்த படத்துலையுமே அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் சொன்ன மாதிரி இட் ட்ரைஸ் டு டெல் சம்திங் ஆன் இட்ஸ் ஓன் மாதிரி தெரிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக ஹோம் கமிங் சீசன் 1 and 2 பார்க்குறப்போ ப்ரெசென்டில் நடக்கிற விஷயங்கள் வந்து நான் ஒரு பாக்ஸில் ஒரு ப்ராப்பர் 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வரும், பேக்கில் ஃப்ளாஷ்பேக் தான் மெயின் கதை. ஸோ அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அதுலனா, அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து ப்ரெசென்ட்ல நடக்கிறவங்களுக்கு பாஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு பாக்ஸ்ட் ஃபீல் கொடுக்கும், பிகாஸ் தேர் கண்டெயின் தேர் சீங் ஒன்லி வாட் தே நோ. அதே மாதிரி நான் இங்கேயும் பார்க்குறேன், அவங்க தேர் இஸ் கோயிங் அபவுட் வித் ஓன் லைஃப்ன்றப்போ அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்க என்ன பார்க்குறாங்க, அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு தான் அவங்க தெரியுமே தவிர நடக்க போகுது தெரியல. அதனால தான் அந்த ஃபைனல் ரிவீலே வந்து இட் நாட் ஓன்லி இஸ் ஷாக்கிங், இட் ஆல்சோ கிவ்ஸ் மீ அ நைஸ் எண்டிங் ஃபார் த ஃபிலிம். பட் நவீன், நீங்கள் சொன்ன மாதிரி லாட் ஆஃப் ரியாலிட்டி பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணுமான்னு ஒரு கேள்வி வந்துச்சு, இப்படி இவ்வளோ காட்டணுமா அப்படின்லாம் இருக்குமா. ஸோ நீங்கள் வந்து ஃபார் சம்மன் ஹூ என்ஜாய்ஸ் சென் டு த பர்த்டே ஆல்சோ என்ஜாய்ஸ் நாசர், ஸோ அது ஏன் அது அந்த டிஃபென்ஸ், ஹவு டு யூ டிசைட், ஏன்னா ஆஸ் அ வியூவர் ஆஸ் அ சம்மன் ஹூ ரைட்ஸ் அவர்ட் சினிமா அது எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? ஸோ இந்த படத்தை நான் இது வச்சுப்பேன் அது படத்தில் வச்சுப்பேன்றது வந்து எப்படி முடிவு பண்ணுறீங்க, அண்ட் வை திஸ் லெவரேஜ் நாசர்? ஸோ புனைவு ஃபிக்ஷன் அப்படின்றது வந்து என்ன நான் என்ஜாய் பண்ணுற ஆர்ட் ஃபார்ம்ஸில் தவிர்க்க முடியாத ஒரு எலிமெண்ட்டை நான் பர்சனலாக பார்க்குறேன். ஏன்னா வந்து எனக்கு என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கே தெரிஞ்சுக்கும், நான் கதை சொன்னாலே அதில் வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் இருக்கும், ஒரு ஒரு எண்ட் இருக்கும், அந்த மாதிரி சொல்லி பழக்கப்பட்டு. ஸோ அந்த மாதிரி பழக்கப்பட்டு இருந்ததுனால ஸோ எனக்கு அந்த புனைவு அந்த கொஞ்சம் ஒரு எக்ஸாஜுரேஷன் இல்லை கொஞ்சம் வந்து மிகைப்படுத்துதல்ன்றது எனக்கு தேவைன்ற மாதிரி நான் யோசிக்கிறாரு. பட் அந்த ஒரு காரணத்தை அதுக்கு பழக்கப்பட்ட காரணத்தினால நசீர் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு புது மீல் மாதிரி இருக்கும்.
நம்மளுக்கு பழக்கப்பட்ட மீல் கிடையாது பட் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மீலாக தான் இருந்துச்சு எனக்கு. அண்ட் இதில் எனக்கு நான் குறிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இது பேசின விஷயங்கள், இது நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்டின விஷயங்கள் எந்த சமகால தமிழ் சினிமா நான் பார்க்கவே பார்க்காத விஷயங்கள். ஸோ உதாரணத்துக்கு 9th ஸ்டாண்டர்ட் பொண்ணு ஒருத்தங்க ஃப்ரேம்ல காட்டிட்டு இருப்பாங்க. ஸோ ஷீல் பி ஸ்டாக்கிங் ஒரு பக்கத்து கிளாஸ்ல இருக்க ஒரு குட் லுக்கிங் பையன். இந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் வந்து கவனிக்கலாம், மீன் நம்ம அப்பா அம்மா சொல்ல முடியாது, நம்ம ஜென்ரேஷன் பசங்களோ நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்களோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்றதே தெரியாது. ஸோ நம்ம பசங்க அவ்வளோ வளர்ந்துருச்சு, 14-13 வயசு பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 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 இன்ஸ்டாகிராம்னு ஒரு விஷயம் இருக்கு, பசங்களை பார்க்கணுன்ற ஆர்வம் அவங்களுக்கு அந்த வயசுலேயே ஆரம்பிக்குதுன்றது தெரியாது, ஸ்க்ரீனில் காட்டினதே கிடையாது. சினிமா பார்த்தா நம்மளோட அறிவு வளருது. அண்ட் அஃபேர்ஸ் வந்து எவ்வளோ காமனாக இருக்கு நம்மளோட ஒர்க் பிளேஸ்லேயே, சராசரி ஒரு ஒரு 5 பேர் பேசுகிற இடங்களில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. அது வந்து வெளியே சுத்தமாக பேசினா வந்து ஒரு ஒரு டேபுவாவோ ஒரு கொச்சையான விஷயங்களாவோ பார்க்கப்படுது. அஞ்சாவது யாரோ அஞ்சாவது யாரோ. ஸோ வந்து அதை வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம இது ஒரு சராசரி சினிமான்னு வச்சுக்கோங்களேன், சார் அவன் தெரியுமாடி அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்காக இருக்கும். இது தினசரி தினசரி பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் வந்து ஒரு பரிச்சயம் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போனோகிராஃபி மட்டும் தான் பார்க்குறாரு, ஹீ இஸ்ன்ட் ஆக்டிங் ஒரு இன்டிமேட் லைஃப் அவர் பெருசாக அது உள்ளன்ற மாதிரி விஷயம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாண்டி வர ஒரு கதாபாத்திரங்கள் தான், இது நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தது கிடையாது தானே. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் சாரி டு இன்டரப்ட், ஒரே சின்ன விஷயம் மட்டும் ஆட் பண்றேன். இந்த ஸ்பெசிபிக் சீன், அவர் சொன்ன சீன்ல ஒரு பொண்ணு இருப்பாங்க, ஒரு லேடி இருப்பாங்க இந்த கடையில, நீங்க அவங்க ரியாக்ட் பண்றத பாக்கும். ஓகேவா, நிஜமா சொல்றேன், அவர் நான் அந்த படம் பார்க்கும்போது இட் ஃபெல்ட் சோ ரியல் டு மீ. ஏன்னா அவர் ஒருத்தர் வந்து பாயிண்ட் பத்தி பேசிட்டு இருப்பாரு, அவர் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, சம் லைக் இட்ஸ் அ பிட் டிஸ்டேஸ்ட்ஃபுல் ஃபார் சம் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அவர் அவங்க பாக்குற விதத்துக்கும் நாசீர் வந்து கவிதை சொல்லும் போது அவங்க அதை பாக்குற விதத்துக்கும் அவங்களுக்கு டயலாகே கிடையாது இந்த சீன்ல. ஓகேவா, பட் இட்ஸ் ரெப்ரசன்டேஷன், இட்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி அந்த ஒரே ஒரு ஷார்ட்ல டயலாகே இல்லாம ஒரு பொண்ணு ஒரு 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 உமன் எப்படி இந்த விஷயங்களுக்கு எப்படி அவங்களோட இதுக்கும் ஷீ டசன்ட் ரெஸ்ப் ஷீ டசன்ட் டெல் ஹிம் எனி திங் ஷீ டசன்ட் கம் அவுட் அண்ட் சே இல்ல நீங்க பண்றது இனி இப்படிலாம் சொல்லாதீங்க எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு சொல்லக்கூடாது இல்ல எங்களுக்கு அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க அந்த பொண்ணை வச்சுட்டு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்லி அது பேசுறதுக்கான ஒரு காரணம் என்னவா வந்து மேபி நான் புரிஞ்சுட்டது என்னன்னா, ஸோ அவங்க வந்து அவங்களோட பிரைவேட் லைஃப் பிரைவேட்டா வச்சிருந்தாலுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு ஆளா தான் காட்டப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஆட்கள்னாலே வந்து நம்ம ஈஸி கோயிங் நினைச்சிட்டு இருக்க ஒரு சமுதாயத்துல தான் இருக்கும். அண்ட் இப்போ ஃபிளிங்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, இல்லை ஒரு டெம்பரரி ரிலேஷன்ஷிப் இருக்கிற இது வந்து அது சரியா தப்பான பேசுறது வேற விஷயம், இட்ஸ் பர்சனல் டிபேட். பட் இங்க மட்டும்தான் இருக்கு, சென்னையில இருக்க பொண்ணுங்க தான் இப்படி. சென்னையில இருக்க பொண்ணுங்க மட்டும் தப்பு, ரைட்டு தப்புன்னு சொல்றதுக்கு வந்து நம்ம யாருமே ஆள் கிடையாது. ரைட்டு தப்புன்றது நான் மனசுல யோசிக்கிற விஷயம், நான் விரல் காட்டி சொல்றதுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில எனக்கு உரிமை கிடையாது ஒன்னு. அண்ட் ரெண்டாவது வந்து இந்த டெரிட்டரியில இருக்கிறவங்க இந்த இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான் சில வாழ்க்கை முறையில இருக்காங்கன்றது ஒரு பிரேக் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இது வந்து எந்த ஊருன்றது வெளிப்படையா வந்து கால சொல்லப்படுறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு சபர்ப்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருக்கு, ஒரு வாரம் மட்டும் ரிலே போகக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல அவங்க இருக்காங்கன்றது ஒரு இதெல்லாம் ரெவலேஷன் தானே, நம்மளுக்கு எதுவுமே ஸ்கிரீன்ல பார்த்தது கிடையாது தானே. ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து புதுசா தெரிஞ்சு. அண்ட் புதுசா பத்தி பேசும்போது இந்த படத்துல அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாம் எப்போ சான்ஸ் கிடைக்குதோ எந்த ஸ்ட்ரீம் வருதோ கண்டிப்பா பாருங்க. நான் ஜென்ரல் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், பட் ஏன் பண்ணுறோன்றது அஃப்கோர்ஸ் இஸ் ரீசன், நீங்கள் பார்க்கும்போது புரியும். பட் இதில் ஓப்பனிங்கில் வந்து ஒரு ஒரு சீன் வரும், இவங்க ரொம்ப நாள் வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கப்பல் தான், சின்ன நியூ ஏஜ் கப்பல் கிடையாது, இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணுற கப்பலும் கிடையாது, வாழ்ந்த கப்பல். காலையில் எழுந்தோடனே அந்த ஹஸ்பண்ட் நாசிர்ன்ற கேரக்டர் வந்து ஒய்ஃபை கிஸ் பண்ண போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லும் போதே கோசு வருது, ஏன்னா இவ்வளோ அழகாக ஒரு முத்தத்தை வந்து தமிழ் சினிமா காமிக்கல. ஏன்னா அப்படி தான் ஒரு ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கல, ஒரு வந்து எதுவும் மியூசிக் கொடுக்கல, எந்த விதமான ஒரு எம்பலிஷ்மெண்ட்டும் இல்லாமல் காலையில் எழுந்தார். த மோஸ்ட் நார்மல் கிஸ்னா இதுதான். ஏன்னா அப்படி தான் இருக்கும் ஒரு ஒரு கப்பல், ஒரு வாழ்ந்த ஒரு கப்பல் மட்டும் இல்லை, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லா கிஸ்ஸுக்கும் வந்து அப்படியே ஸ்லோ மோஷன் ஷாட்லாம் வைக்க முடியாது. அதை வந்து சுத்தி பாக்குறவங்க வந்து ஷாக் ஆகிறது கிடையாது. நமக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு வாழ்ந்த கப்பல் நீங்க சொல்ற அந்த டேர்ம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி இருந்தாலே அவங்க வந்து சண்டை போட்டேதான் இருப்பாங்க, இல்ல வந்து வைஃப் கலாய்ச்சிட்டேதான் இருப்பாங்க, இன்டிமேட்டா இருக்க மாட்டாங்க. இன்னும் வந்து என்ன சொல்லணும்னா வந்து டு பீ ப்ரூட்லி ஹானஸ்ட், நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்க கப்பலுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு தனி பெட்ரூம் இருந்தாலே வந்து ஒரு சின்மாதிரி தான் பார்க்கப்படுது.
பசங்க வந்து இடையில படுத்துருக்கணுன்ற மாதிரி தான் ஒரு பிக்சரைஸ் பண்ணப்படுறதே வந்து ஒரு வீட்டில் ஒரு 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 கப்பல் தூங்கிட்டு இருக்காங்கன்னா இடையில குழந்தை படுத்துக்கும் அந்த மாதிரி தான் வந்து காட்டப்படுது. அதை வந்து ஹஸ்பண்ட் டிஸ்டர்பன்ஸா நினைப்பாரு. நீங்க சினிமா வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆர்ட்னு சொல்லுவாங்க, ஆர்ட் ரிஃப்ளெக்ஸ் சினிமா. நீங்க சினிமாவில் வந்து ஒரு அப்பா அம்மா, அதாவது 5 வயசு மட்டும் இல்லை 10-20 வயசு பிள்ளைய பெத்த அப்பா அம்மா கூட வந்து ஒரு கிஸ் பண்றதோ ஒரு ஹக் பண்றதோ நார்மலா காமிச்சிட்டிங்கனாலே நமக்கு கிஸிங் நார்மல் ரொம்ப ரொம்ப நார்மல் இருக்கும். கிஸிங் ஹக்கிங்லாம் ஏன்னா அது ரொம்ப வந்து பெரிய யாருமே பண்ணாத விஷயமா வந்து இப்போ வரைக்குமே சினிமா காமிக்குது. அது ஜனத்தொகையை பார்த்தாலும் திருந்தணும் இல்லைன்னா அது சினிமேட்டிக் ஹை மாதிரி தானே இருக்கு. இப்போ நம்மளுக்கு வச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உச்சக்கட்ட கிளைமாக்ஸ் மூமெண்ட்ல தான் வந்து லவ் ஸ்டோரியில வைக்க முடியுது. வச்சாலே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் வழி இல்லாம நம்ம இப்போ ரொம்ப முற்போக்கான சினிமாவா கருதப்பட்ட சில படங்கள்லயே கூட பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துஸ் கிசின் இருந்தா ரவுண்ட் வழி வைக்கும் சுத்தி இருக்கவங்க அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் பிரிச்சிருவாங்க அது வேற டிபார்ட்மெண்ட், அது காண பாட்டு பண்ணுவோம்ல. அப்போ கரெக்ட், அதுக்கு தேவையில்ல டாஸ்மா பார்க்க போகணும் இல்ல ஹேஷ்டாக் ஸ்டீரியோடைப்ஸ் ஒரு 3 அழகான படங்கள், வெவ்வேறு ரியாக்ஷன்ஸ் உண்டாக்குன படங்கள். நாலு அழகான பேர் வந்து 3 அழகான ரிவ்யூஸ் கொடுத்துருக்கோம். இல்ல பாதி முஞ்சது அழகா இருக்கும், முடிச்சது மறைச்சிட்டோம் இல்லையா, இது அதையும் மறைச்சா எங்க போடுது. சோ அஸ் யூஷுவல் நாங்க சொல்றது வந்து முடிக்கும் போது தமிழ் சினிமா மாதிரி நாங்களும் மெசேஜ் எல்லாம் கொடுப்போம். அது என்னன்னா மாஸ்க் டெய்லி சென்னையில வர கேசஸ் தமிழ்நாடுல வர கேசஸ் எல்லாம் பார்க்கும் போது வேற லெவலுக்கு பயமா இருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், இன்னைக்கு முடி அடிச்சிருச்சு நாளைக்கு முடி அடிக்க போகுது. வி எக்ஸ்பெக்ட் பம்பர் ஓபனிங் மட்டும் தான் சொல்லல, ஹேஷ்டேக் கூட தான் போட்டு நம்ம ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணலாம் பண்ணிடுவோம், அது வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ட்ரெண்டிங்ஸ்லாம் பட் யா ஐ திங்க் அன்லாக் 1.0 வேற எங்கெல்லாம் சொன்னாலும் நம்ம இன்னும் லாக்டவுன் இருக்கிறது நமக்கும் சேஃப், சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சேஃப். லாஸ்ட் சொன்னதான் வேலைக்கு போகணும்னா போங்க, போகலாம் வீட்டில் உட்காருங்க. இட்ஸ் சேஃபர் டு பி சோஷியலி டிஸ்டன்ட் எங்கேயும், யூனோ ஆல் தோஸ் அண்ட் கம்பல்சரி மாஸ்க்ஸ். அண்ட் ஐ திங்க் யா ஆன் தட் நோட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஃபார் திஸ் வீக்ஸ் எபிசோட் ஆஃப் 4 ரிவ்யூஸும் நல்ல சினிமாவும். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ஆல் டாடா பாய் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் அடுத்த வாரம் கண்டிப்பாக வருவோம். இப்போது நாங்கள் எங்களோட அவென்யூஸ் பிரான்ச் பண்ணதுனால ரெகுலராக நாங்கள் வருவோன்ற நம்பிக்கையுடன் என்னது நன்றி சொல்லி விடைபெறுவது உங்கள் நாங்கள். தேங்க்யூ, வணக்கம்.